Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about delivery pain. The garbhavai is fast open, and the garbhavai is open. என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பெயின் வந்ததுக்கு அப்புறமா கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகி குழந்தை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்கள் பாடி வந்து நீங்கள் வந்து சாச்சு அதாவது உங்களோட பேக் சைடு வந்து யூஸ் பண்ணி மல்லாக்க வந்து நீங்கள் வந்து படுக்கக்கூடாது. ஸோ அப்படி படுத்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பவாய் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாயில் வந்து ப்ரெஷர் வந்து ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்லாக்க படுக்கிறதுனால நம்மளோட முதுகெலும்பு வந்து நசுங்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இது உங்கள் அடிவயத்துலேயும் இடுப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அப்போ உங்கள் குழந்தை வந்து கீழே இறங்கி கீழே இடுப்புக்கு வந்து வரதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து மல்லாக்க படுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து படுக்கணும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன் சைடாக வந்து அதுவும் உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து திரும்பி படுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணி படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ குழந்தையும் வந்து சுற்றி வந்து அந்த கர்ப்பப்பை வாய்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வரதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கர்ப்பவாயும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரே பிளேஸில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ டெலிவரி டைமில் வந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்து நிற்கிறதையும் உட்கார்றதையும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்கள் குழந்தை வந்து திரும்பி உங்களோட இடுப்பு எலும்பு பகுதியில் வந்து இறங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரே பிளேஸில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைனால வந்து கீழே வந்து இடுப்புக்குள்ளே ஈஸியாக வந்து வர முடியாது. ஸோ உங்கள் குழந்தை வந்து கீழே இறங்கி வரதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஒரே பிளேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் வந்து நடங்க, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் ஒரே வந்து பொசிஷனில் வந்து இருக்காதிங்க. ஸோ இதனால தான் டாக்டர்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூரினரி பிளாடரை வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ உங்களோட யூரினரி பிளாடர் வந்து எம்டியாக தான் வந்து வச்சுக்கணும். ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட யூரினரி பிளாடரை வந்து ஃபுல்லாக வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து யூரின் போகிறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெயின் வந்ததுனால உங்களுக்கு வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து வராது. அதாவது உங்கள் குழந்தை வந்து அந்த சிறுநீரப் பைக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து குறுக்கிடும். ஸோ உங்கள் குழந்தை வந்து நரம்புகளை வந்து அழுத்தும் போது நீங்கள் வந்து யூரின் போகணும், உங்கள் யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு வந்து சிக்னல் வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து போகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஃப்ரீயாக வந்து இறங்கி வரணும் அப்படின்னா உங்கள் யூரினரி பிளாடரை வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து எம்டியாக வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஏன் வந்து யூரினரி பிளாடரை வந்து எம்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் வந்து கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து இருக்குது. அதனால் டெலிவரிக்கு உங்கள் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகி குழந்தை வந்து கீழே இறங்குற வரப்போ கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கிற அந்த யூரினரி பிளாடரோட பிளேஸை வந்து அதை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து கீழே வரவே வந்து முடியாது. ஸோ அதனால தான் வந்து டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் யூரின் போயிட்டே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து சீக்கிரமாக வந்து விரிவடையும். ஸோ இந்த மாதிரி உங்களோட யூரினரி பிளாடரை வந்து நீங்கள் எம்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து டென்ஷனே வந்து ஆகக்கூடாது. அதாவது பதட்டமே வந்து படக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதட்டப்பட்டாலே உங்களோட மூஞ்சி வந்து சுருங்கிடும். ஸோ அது உங்கள் தாடையை வந்து பிடிச்சிக்கும். இதனால் உங்கள் தோள்பட்டை வந்து நீங்கள் வந்து தூக்கிடுவீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேல் உடலில் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கீழ் உடலும் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ டெலிவரி டைமில் வந்து மேல் உடலில் வந்து டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா இடுப்புலையும் அடிவயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து அது கம்மி பண்ணிடும். இதனால் ஈஸியாக வந்து டெலிவரி ஆக வேண்டியது 2 hours மேலே வந்து டெலிவரி வந்து லேட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. டென்ஷன் வந்து உங்கள் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறத ஃபங்க்ஷனையும் வந்து கம்மி பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியிலேருந்து வெளிவர அந்த அட்ரினால் ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையிலிருந்து அந்த பிளட்டும் ஆக்சிஜனும் வெளியில் வர வைக்கும். இதனால் உங்கள் குழந்தைக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ டெலிவரி டைமில் வந்து டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்கள் பாடியை வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப
ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து டெலிவரி டைமில் வர அந்த பதட்டத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து மூச்சு விடணும். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ப்ரீத்திங் ப்ராக்டிஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அப்போ தான் வந்து டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட டெலிவரி பெயினை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அதிகமாகவும் வந்து சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ டெலிவரி டைமில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடலும் பெருங்குடலும் வந்து ஃபுல்லாயிரும். அதனால் இது உங்கள் கர்ப்பப்பையில் குழந்தை வந்து கீழே வர அந்த அடிவயத்துலையும் இடுப்புலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பிளேஸை வந்து அடைச்சிரும். அதே வந்து டெலிவரி டைமில் வந்து நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டா அது உங்கள் குழந்தைய வந்து சுற்றி அந்த கர்ப்பப்பை வழியாக வர அந்த செயலுக்கு உரிய ஆற்றல் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாயிரும். இதனால் வந்து நீங்கள் அதிகமாகவும் வந்து சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரே டைமில் வந்து நிறைய சாப்பிட்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் குழந்தைக்கு தேவையான ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே வந்து கூடாது, அதாவது மன அழுத்தம் ஆகவே வந்து கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு மன அழுத்தம் ஆச்சு அப்படின்னா அது டெலிவரிக்கு தேவையான ரெண்டு ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் ஆகிறத வந்து தடுத்துரும். ஸோ அந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமார்ஃபின் அண்ட் ஆக்சிடோசன். ஆக்சிடோசன் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கும் பெயின் அடுத்தடுத்து வந்து வர்றதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எண்டோமார்ஃபின் அப்படிங்கிறது வந்து உங்கள் பாடியில் வந்து நேச்சுரலாக வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் வந்து செக்ரீட் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறது ரொம்ப நேரம் வந்து ஆகும். ஸோ இதனால் வந்து இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் வந்து உங்கள் பாடியில் வந்து செக்ரீட் ஆகணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு பயத்தினால் வந்து ஸ்ட்ரெஸ் வர்றது வந்து நார்மலாக ஒரு விஷயம் தான். ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பயம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம், இல்லை அவங்க கூட பேசும்போது அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களோட குழந்தைய வந்து மூமெண்ட்ஸை நோட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக உங்களோட குழந்தைய வந்து நோட்டீஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஆனால் கண்டினியூஸாக வந்து உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். உங்கள் அடிவயத்தில் வந்து சென்சர், அதாவது மின்னணு கருவியை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அது வந்து உங்கள் குழந்தையோட மூமெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதனால் உங்கள் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா, கண்டினியூஸாக வந்து பேபியோட மூமெண்ட்ஸை வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுவே வந்து ப்ரெக்னன்சியில் வந்து ஏதாவது ரிஸ்க்கு இல்லை காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா குழந்தைய வந்து நோட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஆனால் எல்லா ப்ராசஸும் வந்து நார்மலாக இருந்தது, ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக பேபி மூமெண்ட்டை வந்து நோட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறமா நான் இப்போ சொன்ன 7 விஷயத்தை வந்து பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகி உங்களோட டெலிவரி டைமும் வந்து கம்மியாகி ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், இன்னும் நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.